நீங்க உணர்ந்தத பிறருக்கு உணர்த்தவும் தெரியணும். எந்த முறையில உணர்த்துவது? இந்த உலகத்துல உண்மையை உணர்த்துவது என்றால் ஒரு எளிய முறை வேண்டும். சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை வேண்டும். அந்த முறைய இப்பொழுது உங்களுக்கு கூறப்போம். எந்த உண்மையை யார் அறிஞ்சாங்களோ அறிந்தவர்களே சொல்லும் போதுதான் அது தெளிவா இருக்கும். அறிந்ததை விளக்குற போது அதுக்குரிய வார்த்தையும் அந்த வார்த்தையில உள்ள உட்கருத்தை உணர்த்த வேணும் என்ற உண்மை விளக்கமும் வர்றபோது தெளிவாக பிறருக்கு புரிய வைக்கவும் முடியும். அந்த முறையில இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நல்ல தெளிந்திருக்கிறோம். முன்காலத்தில் வேதாந்திகளிடத்துல கூட இறைவனை பற்றி விளக்கமாக பேசுவார்கள். இறைவனே எவ்வாறு அறிவாக இருக்கிறான் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. கிளி ஏதோ பேசினா அதே போல பேசுவது போல புத்தகத்தை பார்த்தோம், பெரியவர்கள் எழுதி வச்ச நூலை பார்த்தோம், ஒப்புவிப்பார்கள். அது அவசியமா? அப்படியும் ஒரு சிலர் வேண்டும் உலகத்துக்கு. ஆனால் அதன் மூலமாக உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாது. உண்மையை உணர்த்த அந்த காலத்துல ஒரு குறுக்கு வழியெல்லாம் எடுத்தாங்க. எப்படி? ஒரு கதை சொல்றது, அந்த கதையில ஒரு மைய கருத்தாக உண்மையை வச்சிருவாங்க. ஆனா அந்த கதை நீளமும் கோர்வையும் பார்த்துக்கிட்டே போனா அந்த உண்மை கருத்தை அடியோட மறந்து போடும். அந்த மாதிரி செய்யறது உண்டு. அந்த கதை சடங்கு போக்குவரத்து தான் நிற்குமே தவிர அதுல உள்ள இருக்கக்கூடிய உள்ள நோக்கம் நல்ல நோக்கம் தான். மனிதனுக்கு விஞ்ஞானமும் வேண்டும், விஞ்ஞானமும் வேண்டும் அல்லவா? அதாவது கலை வாழ்க்கையில அனுபவத்தில் உள்ளதை விளக்குவது தான் விஞ்ஞானம், அது வேண்டும். உண்மை பொருளை விளக்குவது விஞ்ஞானம், அதுவும் தேவை. சாதாரண மக்களுக்கு வாழ்க்கையில விஞ்ஞானமும் பயன்படணும், விஞ்ஞானம் பயன்படணும்னு நினைக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்க ஒரு கதையை சொல்லி அந்த கதையில விஞ்ஞான உண்மைகளையோ விஞ்ஞான உண்மைகளையோ வச்சிடுவான், வச்சு கதையை சொல்லுவான். அந்த கதையை நம்பி கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அது எவ்வளவு காலம் பயன்பட்டது என்று சொன்னா, இப்ப நான் ஒரு ஓமானம் சொல்றேன். பாரதத்துல ஒரு கதை வருது. என்னன்னா, கிருஷ்ண நாளைக்கு அமாவாசைன்னா இன்னைக்கே தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சானா. அப்போ தேவர்களெல்லாம் குழம்பி போனாங்களா, இன்னும் இன்னைக்கு தர்ப்பணம் பண்றான கிருஷ்ணன், நாளைக்கு இல்லையோ அமாவாசை என்று எல்லாருக்கும் குழப்பம் வந்து கேட்டா. இல்லை இன்னைக்கு தான்றான், இல்லை இல்லை நாளைக்கு தான் சொல்லி இவங்களெல்லாம் முடிவு கட்ட முடியாத ஈஸ்வரன் கிட்ட போனாராம். அது எனக்கு தெரியாது, இது காலத்தை பொறுத்தது, அது பிரம்மா கிட்டப்போ விஷ்ணு கிட்டப்போன்னு இப்படி எல்லாம் அது அப்படியே சொன்னாங்க. அப்புறம் அப்படி எல்லாம் போன மாதிரியா வந்து அதுக்கப்புறம் பிரம்மா சொன்னாராம், நீ என்னென்ன வந்து பிரயோஜனம் இல்லை, இந்த சூரியனை போய் கேளு. அதான் அமாவாசைக்கு காரணக்கர்த்தா சூரியன் தான். அதனால சூரியனையும் சந்திரனையும் போய் கேட்டா தான் தெரியும். சரி, சந்திரனையும் கேட்போன்ட்டு சந்திரனை போய் கேட்டா சந்திரன் சொல்றாரா, அது எப்படி நாளைக்கு தான் அமாவாசை, இன்னைக்கு எப்படி அமாவாசை வரும் என்று அவரும் தர்க்கிச்சு பேசுறாராம். இருந்தாலும் நான் அதை நேரடியாக சூரியன் இருந்தே போய் தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னுட்டு
சந்திரன் சூரியனாண்ட போய் என்ன நாளைக்கு அமாவாசையா இருக்கும் போது இன்றைக்கு கிருஷ்ணன் தர்ப்பணம் பண்றாங்க, தேவர்கள் எல்லாம் குழப்பம் அடைஞ்சிட்டு வர்றாங்களே கேட்டா, நீயும் நானும் எப்ப நேரம் வரணுமோ அதான் அமாவாசைன்னு சூரியன் சொல்றான். இதுல இவ்வளவு ஆசியம் இருக்குது, உண்மை இருக்குது. அதாவது சாதாரண மக்களுக்கு சூரியனும் சந்திரனும் நேர்பாதையில வர்ற போதுதான் அமாவாசை என்றத விஞ்ஞானத்திலேயோ விஞ்ஞானத்திலயோ விளக்க முடியாது சாதாரண மக்களுக்கு. ஆனா அந்த உண்மையை ஒரு கதையில வச்சு கற்பனை தான் அவ்வளவு. ஆனா இவ்வாறு புனைந்த கதைகள் உலகத்திலேயே பார்க்க போன நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் இந்தியாவில் தான் இருக்கும். இவ்வளவு பேர் இன்னைக்கு அந்த கதை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர சூரியனும் சந்திரன் நேரா வந்தா அது அமாவாசை அன்னைக்கு கேட்டுட்டு அதனால தெரிஞ்சு கொண்டவங்க எத்தனை பேருன்னா ஒன்றி. ஆனால இந்த காலத்துல அதெல்லாம் படிக்காது, நேரடியாக அதுக்கு விளக்கம் சொல்லத்தான் வேண்டும். அதே போல கடவுளை பற்றி தெய்வத்தை பற்றி இருப்பு நிலை ஒண்ணு, அவனுடைய இயக்கத்துல பேராற்றல் பெற்றது அது என்பது, அந்த பேராற்றலுடையதுல கருணையை தவிர வேற எதிர்ப்பு சக்தி இல்லாததுதான் கடவுள். காரணம் பாசிட்டிவ், நெகட்டிவே கிடையாது. நெகட்டிவ்ல இருந்து இன்னொரு நெகட்டிவ் அப்படியே வறுமையானால் பாசிட்டிவா தான் வரும், அவன் தெய்வத்தன்மையா தான் வரணுமே தவிர அது முரண்பாடாக ஆகாது. இத விஞ்ஞானம் பெருகியுள்ள இந்த காலத்துல விளக்கமாக கொடுத்துத்தான் இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல அறிவை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை நல்ல தெளிய வைத்து அதன் மூலமாகத்தான் இந்த உலக மயக்கத்தில இருந்து நாம் வெளியே கொண்டு வரணும். எந்த ஒரு விளக்கத்தின் மூலமாக ஒரு ஸ்கூல்ல சில பிள்ளைகள் எல்லாம் என்னென்ன வந்து தர்க்கவாதம் பண்ண வந்தாங்க. தர்க்கவாதம்னா வேணும்னு எதிர்த்தல்ல, ஒரு வியப்பு, ஏதோ கடவுளை பத்தி சொல்றாங்களே அவரையும் நேரா போய் கேட்கலாம் காட்ட சொல்லி என்று ஒரு 10 பேர் மாத்திரம் வந்தாங்க. சுவாமி நீங்க வந்து கடவுளை பற்றி பேசுறீங்க அது கேள்விப்பட்டோம், அந்த கடவுளை காண முடியுமா? காண முடியும், காண முடியும்பா. இல்லை நாங்க பார்க்க முடியுமா? நீ காண முடியும்னு நான் சொல்ற போது உனக்கு கண் இருக்குது, உனக்கு அறிவு இருக்குது, நீயும் பார்க்கத்தான் முடியும். ஆனா நாங்க விரும்புறோம் அதை பார்க்கறதுக்கு. சரி, அப்போ அப்ப அங்க இருந்தது ஒரு ஆப்பிள் பழம். இந்த ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொண்டு காண்பிச்சேன், இது என்னப்பா ஆப்பிள், இப்போ நீங்கள்லாம் விஞ்ஞானத்தில் கொஞ்சம் ஈடுபட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஆப்பிளை சிதைச்சு கொண்டே போனால் கடைசி பட்சமாக அணு வருது, அந்த அணுவும் தனியாக சிகிச்சை எடுத்தால் எனர்ஜி பார்ட்டிகள் என்றது தான் என்றதே ஒப்புக்குறீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு படிப்பில் பாடத்தில் சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த ஆப்பிளை தனித்தனியாக பிரித்து எடுக்கிற போது கடைசியில் எனர்ஜி பார்ட்டிகள்னா அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள் தான் இந்த ஆப்பிள். இதை நல்லா தெரியுது இல்லையா? தெரியும். அதே போல இந்த சூரியன் சந்திரனி நான் எதை எடுத்து பார்த்தாலும் எந்த மாசம் எடுத்தாலும் அந்த நுண்ணிய பார்ட்டிகளுடைய கூட்டு தான்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா? சரி, அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு முடியாது. நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் அறிவை கொஞ்சம் நுணுக்கி வாங்க. அந்த எனர்ஜி பார்ட்டிகள்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த சுத்த வெளியின்னுட்டு வேக்கும்னு சொல்கிறாங்க பாருங்க, அதில் ஒரு பிரிவு வேகமாக சுழண்டு இயங்கிக் கொண்டிருக்குது தன்னுடைய ஆற்றலால். அந்த வேகமாக சுழண்டு இயங்கி இருக்கிற போது அதுதான் எனர்ஜி பார்ட்டிகள்னு சொல்கிறோம். அதெல்லாம் பலது சேர்ந்த போது
இப்ப இந்த கூட்டாக இருக்கு. அந்த எனர்ஜி பார்ட்டிகளை நிறுத்திட்டோம்னா அது என்ன ஆகும்? சுத்த வெளியாக மாறிடும். அப்ப எனர்ஜி பார்ட்டிகள் என்ன என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இயங்கும் போது ஒரு அலை, அது நின்று விட்டால் வெளி. அப்போ இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய பார்ட்டிகள்ஸ் ஒன்று கூடி ஒரு சேர்ந்து ஒரு கூட்டாக இயங்குற போது ஒரு அசோசியேஷன், அதுதான் எந்த தோற்றமும் எந்த பொருளும். நல்லா புரியுதா? நல்லா புரியுதுங்க, நல்லா புரியுது. சரி, அந்த எனர்ஜி பார்ட்டிக்கிள் என்றதுல வேகத்தை குறைச்சிட்டீங்க, அப்ப என்ன ஆச்சுன்னு நான் சொன்னேன், வெளிதான் சொல்றீங்க. அந்த வெளிதான்பா கடவுள், சுத்த வெளி என்று சொல்றது எதுவோ அதுதான் கடவுள். அதை பின்னால் உங்களுக்கு இன்னும் நிரூபிக்கிறேன். முதல்ல நீங்க இப்போ அந்த சுத்த வெளி என்றது எங்கு நிறைந்ததுன்னு சொல்றாங்களே, இங்கேயாவது அந்த சுத்த வெளி இல்லாத இடம் நீங்க பார்க்க முடியுமா? இல்லை, பார்க்க முடியாது. அப்ப எங்கு நிறைந்ததுன்றதை ஒப்புக்கிறீங்க? எல்லாம் வல்லதுன்னு சொல்றாங்களே இல்லையா? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருளும் எங்க இருக்குது? சுத்த வெளியில தான் உருண்டு மிதந்து ஓடிட்டு இருக்குதுன்றதே இப்போ உங்களுக்கு நான் உணர்த்துறேன். நீங்களா கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்க. சரி, அப்ப அதனால அது ஆல்மைட்டின்னு சொல்றேன். எல்லாம் வல்ல ஒரு பொருள் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறிய, அதுதான் இப்ப இவ்வளவு தாங்கி இருக்குதுன்ற போது எல்லாம் வல்லதா தான் இருக்கும் என்றதை நீங்க அதுல இருந்து தான் எடுத்துக்கணும். சரி, எல்லாம் வல்லது, அதுவே தான் அசைவில் அணுவாச்சு. அணுக்கள் இணைந்த கூட்டில் ஆப்பிளா இருக்கு. இப்போ இந்த ஆப்பிள் என்ற உருவம் கண் வரையில, அதுக்கு மேல விஞ்ஞான அறிவுக்கு போறீங்கன்னா ஒண்ணு இல்லை, எனர்ஜி பார்ட்டிகள், அதாவது விண் என்றது ஆகாசம் என்றதனுடைய ஒரு கூட்டு சேர்க்கை தான் ஆப்பிள்னு தெரியுது இல்லையா? அது விஞ்ஞான அறிவு. அதுக்கு மேல விஞ்ஞானத்துக்கு போகணும்னு சொன்னா அந்த அணு என்பது சுழற்சியினால அணுவாக இருக்குது. அந்த சுழற்சி நின்னுதுன்னு சொன்னா வெளிதான். இப்போ நீ பார்க்கறது எது? உண்மையாகவே கடவுளை தான் பார்க்கிற, தெய்வத்தை தான் பார்க்கிற. வேற பேர் வச்சிருக்கு, ஒவ்வொரு நிலைக்கும் வெவ்வேறு பேர் வச்சதுனால நீ ஆப்பிளை பார்க்கறன்னு நினைக்கிற. ஆனா உண்மையிலேயே நீ தெய்வத்தை தான் பார்க்கிற. அவனுடைய வேறுபட்ட பல நிலைகளுடைய இயக்கத்தினால வேறுபட்ட ஒரு நிலையில ஆப்பிளை பார்க்கிற. சில நல்ல பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க அதுல, ஆஹா, நல்ல சிந்தனையால பையன்கள். சாமி சொல்றது சரியா தான் பாருக்கு, நல்ல அறிவுக்கு பொருத்தமாக யாராரே என்னென்னமோ சொன்னாங்களே கடவுளை பத்தி. ஒருவருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒழிக்கிறாங்க. சாமி அவங்க போயிட்டு வரோம்னு சொல்லி பரவிட்டாங்க. இது சின்ன குழந்தைகளுக்கு நான் கொடுத்த விளக்கம் தான். ஆனால் அதே விளக்கத்தை வச்சுக்கிட்டு நாம் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அதை விளக்க முடியும். எந்த பொருள் எடுத்தாலும் நுண்ணிய பரமானவனுடைய ஒரு சேர்க்கை தான், கூட்டு தான், அதுதான் தோற்றம். அவர்கள் அப்படி கூட்டான போது ஒளியை தடுக்குது, அதனால உருவம் தெரியுது. கை போனா கையை தடுக்குது, அதனால உனக்கு ஒரு ஸ்பரிசத்துக்கு ஒரு பொருளாக தோணும். அவ்வளவுதான். இந்த கை தடுக்காத போச்சுன்னா அது பொருள் அல்ல. அதே போல அதிகமான ஒரு லேசர் பீமோ அல்லது ஒரு வெப்பம் கொண்ட ஒரு பொருளை அப்படி போச்சுன்னா இது தடையவே ஆகாது, அதை போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தடுத்து நிறுத்துறது, கைக்கு எட்டுறது, கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ஒளி தடுப்பு, இவைகளை நாம் பொருள்ன்னு நினைக்கிறோம். அதனால தான் பொருள் என்ற தோற்றங்கள் என்பது உண்டாகுது என்பதில் மனதில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் பாருங்க. அப்படியே ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு
இந்த பிரபஞ்சத்தில் பெரும் பெரும் நட்சத்திரங்கள் அதெல்லாம் சூரியன்கள் தான். அந்த சூரியன்களோ நம்ம சூரியனை விட பல மடங்கு, ஆயிரம் மடங்கு, லட்சம் மடங்கு பெரிய பெரிய சூரியன்கள் எல்லாம் நாம் தூரத்தில் இருக்கிறதுனால நட்சத்திரம்னு சொல்றோம். அத்தகைய பெரிய பெரிய மாசஸ். அதே போல இந்த உலகத்துல எத்தனையோ மலைகளை பார்க்கறோம், கடலை பார்க்கறோம், இன்னும் உருவங்களை பார்க்கறோம். எது எடுத்தாலும் அந்த பரமானுடைய கூட்டுதான் என்றதுக்கு வந்துட்டோம்னா, முதல்ல அதாவது பிசிக்கல் சென்ஸ்ல இருந்து ஸ்பிரிட்டு கொண்டுறோம். பூதாகாரமாக உள்ள சாலிடு அறிவில் இருந்து ஒரு சூக்கும் அறிவுக்கு வந்துடும். அதன் பிறகு ஒவ்வொரு அப்படியே கவனிச்சு பாருங்க, எல்லாமே அணுனுடைய கூட்டு தான். அந்த பரமாணு ஒன்று இல்லை, தன்னைத்தானே வேகமாக சுழற்சி கொண்டே இருக்கக்கூடிய இயக்க வேகம். இப்போ அதை நிறுத்தினால் வெளி, இயங்கும் போது அணு. அப்ப அப்படி நிறுத்தி வெளியாக இருக்கிறது எங்கு நிறைஞ்சிருக்கிறது? எங்கு நிறைஞ்சிருக்கிற போது வெளியாகவும், சித்தியக்கமாக இயங்குற போது அணுவாகவும், அது கூடி தோற்றமாக இருக்கிற போது பொருட்களாகவும், அதில் உணர்ச்சி என்றது எங்கு ஏற்படுதோ அது ஜீவனாகவும் இருக்கிறது என்பதை உணர்ற போது, இப்ப இறைநிலை பொருள் நிலை எல்லாம் வந்துடுது. இந்த தத்துவத்தில் ஃபிசியாலஜி, பயாலஜி, சைக்காலஜி, ஜெனட்டிக்ஸ் இவ்வளவும் நாம் உணர்ந்து கொள்றோம். அப்படியே கண்ணை மூடி சிந்திக்கிற போது இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் விரிய முடியும். ஏன், யார் பிரபஞ்சத்தில் உள்ள அணு முதல் அண்டகோடிகளாக ஆகி இயங்கிக் கொண்டிருக்கிறானோ அவனே இங்கு அறிவாக இருப்பதனால அந்த அறிவு கொண்டு அவன் நோக்கிற போது எந்த இடத்துக்கும் எரிய முடியும், எந்த இடத்துக்கும் சுருங்க முடியும், எதையும் காண முடியும், அதையும் அறிய முடியும். ஏனால் அதனாலதான் கடவுளுக்கு ஆம்னி ஆம்னிஷியன்ஸ் என்ற ஒரு பேர் உண்டு, எல்லாம் அறிபவன் என்ற நிலையில். இப்படி ஒரு விளக்கத்தின் மூலமாக நாம் சாதாரணமாக மக்களுக்கு இறைநிலையை உணர்த்த முடியும்.